ಹರೇ ಕೃಷ್ಣ ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் பதம் முப்பது ஜன்ம கர்ம விஸ்வாத்மன் அஜசிய அகர் ஆத்ம நிரோஷிஷு யா து தத் அத்தியந்த விடம்பனம் ட்ரான்ஸ்லேஷன் பிரபஞ்சத்தின் ஆத்மாவே தாங்கள் செயலற்றவர் என்ற போதிலும் செயல்படுகிறீர்கள் தாங்கள் பிறப்பற்றவராகவும் ஜீவசக்தியாகவும் இருந்தாலும் பிறப்பை ஏற்கிறீர்கள் நீங்கள் மிருகங்கள் மனிதர்கள் முனிவர்கள் மற்றும் நீரினங்கள் ஆகியோருக்கிடையில் அவதரிக்கிறீர்கள் உண்மையில் இது திகைப்பூட்டுவதாகும் சில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகள் குழப்பமானவையாக மட்டுமல்லாமல் முரண்பாடு உள்ளவையாகவும் காணப்படுகின்றன அதாவது அவை அனைத்தும் மனிதனின் சிந்தனா சக்திக்கு எட்டாதவையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கும் பரவியுள்ள பரமாத்மாவாக இருக்கிறார் இருந்தாலும் அவர் மிருகங்களுக்கிடையில் பன்றியின் உருவிலும் ராமர் கிருஷ்ணர் முதலான உருவங்களில் மனிதனைப் போலவும் நாராயணரை போன்ற ஒரு ரிஷியின் உருவிலும் மேலும் ஒரு மீனைப் போன்ற நீர்வாழ் பிராணியின் உருவிலும் தோன்றுகிறார் இருந்தாலும் அவர் பிறப்பற்றவர் என்றும் அவர் செய்ய கிடப்பது ஒன்றுமில்லை என்றும் கூறப்படுகிறது பரபிரம்மனால் செய்யப்பட வேண்டியது ஒன்றுமில்லை என்று ஸ்ருதி மந்திரம் கூறுகிறது அவருக்கு சமமானவரோ அல்லது அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை அவருக்கு பல வகையான சக்திகள் உள்ளன பகவானிடமுள்ள தானாக செயல்படும் அறிவு பலம் மற்றும் செயல் ஆகியவற்றினால் அனைத்தும் அவரால் பூரணமாக நிறைவேற்றப்படுகின்றன பகவானின் உருவங்கள் செயல்கள் ஆகிய அனைத்தும் நமது சிந்திக்கும் சிந்திக்கும் ஆற்றலுக்கு புலப்படாதவை என்பதையும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்பதையுமே இந்த கூற்றுகள் நிரூபிக்கின்றன எனவே யாராலும் அவரது சக்தியை சரியாக கணக்கிட முடியாது பகவானின் ஒவ்வொரு செயலும் சாதாரண மனிதனுக்கு திகைப்பூட்டுவதாகவே உள்ளது வேத அறிவினால் அவரை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவருடன் நெருக்கமான உறவு கொண்டுள்ள தூய பக்தர்களால் அவரை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் எனவே அவர் மிருகம் முதலான ஜீவன்களுக்கு இடையில் தோன்றிய போதிலும் அவர் ஒரு மிருகமோ அல்லது மனிதனோ அல்லது ரிஷியோ அல்லது மீனோ அல்ல என்பதை பக்தர்கள் நன்றாக அறிவார்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நித்தியமான பரமபுருஷ பகவானாகவே இருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் பதம் முப்பதுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் முப்பத்தி ஒன்று கோபி ஆததே துவயி கிருதாகசி யாதே தசாஸ்ரு கலிலஞ்சன சம்பிரமாஷம் பக்ரம் நினிய பயபாவனைய சாமம் விமோகதி அபி யத் பிபேதி ட்ரான்ஸ்லேஷன் எனது அன்புள்ள கிருஷ்ணா நீங்கள் ஒரு குற்றத்தை செய்துவிட்ட பொழுது உங்களை கட்டி போடுவதற்காக தாய் யசோதை ஒரு கயிற்றை கையில் எடுத்தாள் இதனால் அமைதியிழந்த உங்களுடைய கண்களிலிருந்து பெருகி வழிந்த கண்ணீர் கண்ணிமையில் பூசப்பட்டிருந்த மையை அழித்தது மேலும் பய சொரூபியே உங்களை கண்டு பயப்பட்ட போதிலும் நீங்கள் அதனால் அச்சத்திற்கு உள்ளானீர்கள் இந்த காட்சி என்னை குழப்பமடைய செய்கிறது பை சில பிரபுபா பரம பரமபுருஷரின் லீலைகளால் ஏற்படுத்தப்படும் குழப்பத்திற்கு இந்த பதம் மற்றொரு விளக்கமாகும் ஏற்கனவே விளக்கப்பட்டது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா சூழ்நிலைகளிலும் பரமபுருஷ பகவானாகவே இருக்கிறார் பகவான் பரமபுருஷராக இருக்கும் அதே சமயம் அவரது தூய பக்தர்களின் முன்னிலையில் ஒரு விளையாட்டு பொருளாகவும் இருக்கிறார் என்பதற்கு இந்த பதம் ஒரு திட்டமான உதாரணமாக அமைகிறது பகவானின் தூய பக்தர்கள் பகவானுக்கு கலப்படமற்ற அன்புடன் மட்டுமே தொண்டு செய்கின்றனர் மேலும் அவ்வாறு பக்தி தொண்டை செய்யும் தூய பக்தர்கள் பரமபுருஷரின் நிலையை மறந்து விடுகின்றனர் இவ்வாறு தூய அன்பினால் மனப்பூர்வமாக செய்யப்படும் அவரது பக்தர்களின் அன்பு தொண்டை பகவானும் கொள்கிறார் ஆனால் அந்த தொண்டில் பயபக்தியுடன் கூடிய எந்தவித மரியாதையும் இருக்கக்கூடாது பொதுவாக பகவான் பக்தர்களால் பயபக்தியான மனநிலையிலேயே வழிபடப்படுகிறார் ஆனால் பக்தர் தூய அன்பினாலும் பாசத்தினாலும் பகவானை தன்னைவிட குறைந்தவராக கருதும் பொழுது பகவான் முழு திருப்தி அடைகிறார் கோலோக பிருந்தாவனத்திலுள்ள உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள் இத்தகைய மனநிலையில்தான் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர்கள் அவரை தங்களுள் ஒருவராகவே கருதுகின்றனர் பகவானை பயபக்தியுடன் வழிபட வேண்டும் என்று அவர்கள் கருதுவதில்லை தூய பக்தர்களான பகவானின் பெற்றோர்கள் அவரை ஒரு குழந்தையாக மட்டுமே கருதுகிறார்கள் பகவான் வேத மந்திரங்களால் செய்யும் பிரார்த்தனைகளை விட பெற்றோர்களால் அளிக்கப்படும் தண்டனைகளை அதிக சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறார் அதைப் போலவே வேத மந்திரங்களை விட அவரது காதலிகளின் நிந்தனைகளை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார் ஆன்மீக உலகமாகிய கோலோக பிருந்தாவனத்தில் இடம்பெறும் அவரது நித்திய லீலைகளை தோற்றுவித்து அதன் மூலமாக பொதுமக்களை கவர்ந்தெழுப்பதற்காக இந்த ஜட உலகில் பகவான் தோன்றிய பொழுது அவரது வளர்ப்பு தாயான யசோதையின் முன் அவளுக்கு கீழ்ப்படிந்திருப்பதைப் போன்ற ஒரு ஒப்பற்ற காட்சியை பகவான் கிருஷ்ணர் நிகழ்த்தி காட்டினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது இயல்பான குழந்தைத்தனமான விளையாட்டுகளினால் தாய் யசோதையால் சேமித்து வைக்கப்பட்ட வெண்ணெய் சட்டிகளை உடைத்து அதிலுள்ள வெண்ணெயை அவரது நண்பர்களுக்கு விநியோகிப்பது வழக்கம் புகழ்பெற்ற பிருந்தாவனத்து குரங்குகளுக்கும் அதை அவர் விநியோகம் செய்தார் குரங்குகளும் பகவானின் தாராள மனதை நன்கு பயன்படுத்தி கொண்டன இதை கண்ட தாய் யசோதை அவளது தூய அன்பின் காரணத்தால் அவளது தெய்வீக குழந்தையை தண்டிப்பதைப் போல காட்ட விரும்பினாள் தாய் யசோதை ஒரு கயிற்றை எடுத்து பொதுவாக சாதாரண வீடுகளில் செய்யப்படுவதைப் போல அவரை கட்டி போவதாக பயமுறுத்தினாள் தாய் யசோதையின் கையிலிருந்த கயிற்றைக் கண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தலைகுனிந்து ஒரு சாதாரண குழந்தையைப் போல அலத்துவங்கினார் அவரது கண்களிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் அவளது அவரது அழகிய கண்களை சுற்றி பூசப்பட்டிருந்த கருப்பு மையை கழுவிக்கொண்டு அவரது கண்ணங்களின் மீது உருண்டோடி வந்தது இந்த காட்சியை குந்தி தேவி பூஜை செய்கிறாள் ஏனெனில் பகவானின் உன்னதமான நிலையை குந்தி தேவி அறிந்திருந்தாள் வளமே உருவானவனும் பகவானைக் கண்டு அஞ்சுகிறான் இருந்தாலும் ஒரு சாதாரண குழந்தையைப் போல அவரை தண்டிக்க வந்த அவரது தாயை கண்டு பகவான் பயத்திற்கு உள்ளானார் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான நிலையை குந்தி தேவி நன்றாக அறிந்திருந்தாள் ஆனால் யசோதை அறிந்திருக்கவில்லை எனவே யசோதையின் நிலை குந்தியின் நிலையை விட மிக உயர்ந்ததாகும் தாய் யசோதை பகவானையே தமது குழந்தையாக பெற்றிருந்தாள் பகவானையே குழந்தையாக பெற்றிருப்பதை யசோதை மறந்து விடும்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்துவிட்டார் பகவானின் உன்னத நிலை தாய் யசோதையின் ஞாபகத்தில் இருந்திருக்குமானால் அவரை தண்டிப்பதில் தாய் யசோதைக்கு தயக்கம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த நிலையை தாய் யசோதை மறந்து விடும்படி செய்யப்பட்டாள் ஏனெனில் குழந்தைத்தனத்தின் முழு அபிநயத்தையும் பாசமுள்ள யசோதையின் முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்து காட்ட விரும்பினார் தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான அந்த அன்பு பரிமாற்றம் இயற்கையான முறையிலேயே நிகழ்ந்தது இந்த காட்சியை நினைவுகூர்ந்த குந்தி குழப்பமடைந்தாள் மேலும் உன்னதமான தாய்ப்பாசத்தை போற்றுவதை தவிர வேறெதையும் அவளால் செய்ய முடியவில்லை யசோதையின் அன்பிற்குரிய குழந்தையாக இருந்த சர்வ சக்தியுள்ள பகவானையே அவளால் கட்டுப்படுத்த முடிந்தது எனவே யசோதையின் ஈடு இணையற்ற அன்பிற்காக அவள் இங்கு மறைமுகமாக போற்றப்படுகிறாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் எயிட் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு கி ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய் ஹரி போல்